ஹாய் காய்ஸ், வெல்கம் பேக். நீங்கள் பார்த்துருக்கிறது வாய்ஸ் ஆஃப் தமிழ், நான் உங்கள் பூவி. போன எபிசோடில் ஹீரோவும் ஹீரோயினும் சோனு மழையில் மிட் நைட்டில் தனியாக நின்றுட்டு இருந்திருப்பாங்க. அதோட பார்த்தோம். இப்போ அதிலிருந்தே அப்படியே கண்டினியூ பண்ணுறோம். எபிசோடோட ஸ்டார்டிங்லே இவங்க ஃபியூச்சர் மொமெண்ட்டை தான் காமிக்கிறாங்க. அப்போ ஹீரோ ஸ்டூடெண்ட்டாக இருந்திருக்காருங்க. நம்ம ஹீரோயின் இருக்காங்க இல்லையா, அவங்க ஸ்பெஷல் டீச்சராக அவருக்கு வந்து டீச் பண்ணிகிட்டு இருந்திருக்காங்க. அப்போ அவர் டீச் பண்ண வரும்போது அவர் ஃப்ரெண்ட்லியாக அவங்களோட பேரை சொல்லி கூப்பிட்டுருக்காரு, அதாவது ஜிம் அப்படின்னு சொல்லி கூப்பிட்டுருக்காரு. இப்படி கூட்டத்தவங்க என்ன சொல்கிறாங்க, நான் உனக்கு டீச்சர்ப்பா, அதனால் மரியாதையாக டீச்சர் வாங்க போங்க அப்படின்னு சொல்லு அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த மொமெண்ட்டை இப்போ கரண்டில் கொடைக்குள்ளே அவர் ஞாபகப்படுத்துகிறாரு. அப்போது நீங்கள் என்னை டீச்சர்னு கூப்பிட சொன்னீங்க, இப்போ நானும் டீச்சராக தான் ஆக போகிறேன், அதனால் நீங்கள் என்னை டீச்சர்னு தான் கூப்பிடணும் அப்படின்னு சொல்கிறாரு. சொல்லிட்டு வீட்டுக்கு போய் உட்காந்து அதை பற்றி யோசிச்சுட்டே இருக்காங்க. இப்போ மறுநாள் காலையில் ஸ்கூலுக்கு கிளம்பி போயிடுறாங்க. போனது ஃபஸ்ட்டு வேலையாக என்ன வேலையை பார்க்குறாங்க அப்படின்னா, நம்ம ஹீரோ லீ இருக்கார் இல்லையா, அவருடைய மார்க் ஷீட்டை தான் வாங்குறாங்க. அதாவது ஒரு எக்ஸாம் எழுதிட்டு போயிருப்பாருங்க, இங்கே வந்து அந்த மார்க் ஷீட்டை தான் வாங்குறாங்க. வாங்கிட்டு ஸ்ட்ரைட்டாக வெளில போயிடுறாங்க. இப்போ போனதுமே அங்கே இன்னொரு டீச்சர் வந்து என்ன வந்து வாங்கிட்டு போகிறாங்க காலையிலே அப்படின்னு கேட்கும் போது, ஒன்றும் இல்லை, இங்கே ஒரு ஸ்டூடெண்ட் எக்ஸாம் எழுதியிருந்தானா, அவனோட மார்க் ஷீட்டை வாங்கிட்டு போகிறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அதை எனக்கும் காட்டு, எனக்கும் காட்டு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பார்க்குறாங்க. அப்படியே சீன கட் பண்ண, நம்ம ஹீரோயின் எங்கே வந்திருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு ஹோட்டலில் வந்து வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. நான் கூட ஹீரோக்கு வெயிட் பண்ணுறாங்கன்னு நினச்சேன், பட் ஹீரோக்கு வெயிட் பண்ணல. இவங்க கூட கோட் போட்டுட்டே ஒருத்தர் சுற்றிட்டு இருப்பாரு தெரியுங்களா, அதாவது இவங்களுக்கு சீனியர் டீச்சருங்க அவர். அவருக்கு தான் ஃபோன் பண்ணி வர வச்சுருக்காங்க. வர வச்சு இந்த மாதிரி எல்லா டீட்டெயிலும் சொல்லிட்டு இருக்காங்க. என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, அவங்களுக்கு நம்ம ஸ்டூடெண்ட் லீ ஞாபகம் இருக்கா அப்படின்னு கேட்கும் போது, ஓ ஞாபகம் இருக்கே, அவன் நேற்று அங்கே வந்தான் அப்படின்னு சொல்கிறாங்க. எதுக்கு வந்தான், ஏதாவது மார்க் ஷீட்டை மிஸ் பண்ணிட்டானா அப்படின்னு கேட்கும் போது, மார்க் ஷீட்டெல்லாம் மிஸ் பண்ணல, இப்போ டீச்சர் எக்ஸாமுக்கு ரெக்யூர்மெண்ட் போட்டுருந்தோம் இல்லையா, அதுக்கு ரிட்டன் எக்ஸாம் எழுதிட்டு போயிருக்கான் அப்படின்னு சொல்கிறாங்க. இதை கேட்டவுடனே அவருக்கு பொறை ஏறுது. என்னது நம்ம ஸ்டூடெண்ட் டீச்சரா, என்ன சொல்கிறீங்க நீங்கள் அப்படின்னு கேட்கும் போது, அப்போ தான் ஹீரோயின் என்ன பண்ணுறாங்க, அந்த மார்க் ஷீட் எடுத்து காட்டுறாங்க. அதில் பார்த்தீங்கன்னா எல்லாமே செம்மையாக பண்ணியிருக்காரு, செம்மையாக எழுதியிருக்காரு, நல்ல மார்க்கும் எடுத்திருக்காரு, அதாவது 100க்கு 84 எடுத்திருக்காரு. அதை பார்த்துட்டு பரவாயில்லையே, நல்லா படிச்சிருக்கான் போல அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ ஹீரோ என்ன சொல்கிறாங்கன்னா, இவனை வந்து நம்ம டீச்சராக எடுக்க தேவையில்ல, இது வரைக்கும் அவன் கம்பெனியில் ஒர்க் பண்ணிட்டு இருந்தான், ஆனால் இப்போ எப்படி அவன் ஒரு டீச்சராக வந்து எல்லா ஸ்டூடெண்ட்டுக்கு எல்லாத்தையும் சொல்லிக் கொடுக்க முடியும் அப்படின்னு சொல்கிறாங்க. பட் இவர் என்ன சொல்கிறாரு அப்படின்னா, இதெல்லாம் எனக்கு தெரியல, யார் கரெக்டாக மார்க் எடுத்து யார் கரெக்டாக டீச் பண்ணி எல்லாரும் உள்ளே வராங்களோ, எல்லா டெஸ்ட்லேயும் பாஸ் பண்ணி உள்ளே வராங்களோ, அவங்கள தான் நம்ம செலக்ட் பண்ண முடியும் அப்படின்னு சொல்கிறாரு. இப்படி ஹீரோயினும் கோட் போட்டவனும் பேசிகிட்டு இருக்காங்கப்பா. சீனை கட் பண்ணால் நம்ம ஹீரோ என்ன பண்ணுறாரு, அவர் ஃப்ரெண்டு ஒரு ஸ்கூலில் ஒர்க் பண்ணுறாரு, அந்த ஸ்கூலுக்கு போயிட்டு கிளாஸ் ரூமுக்கு போகிறாரு, பேசணும்னு சொல்லி தான் போயிருப்பார். பட் போயிட்டு கேமராவெலாம் எடுத்து வச்சு அவர் பாட்டு வீடியோ எடுக்க ஆரம்பிச்சிடுறாரு. இதை பார்த்த ஒரு ஃப்ரெண்டு அங்கே சாராக ஒர்க் பண்ணுறாரு இல்லையா, அவர் என்ன சொல்கிறாரு, என்கிட்ட பேச தானே வரேன், நான் என்னடா பண்ணிட்டுருக்க நீ அப்படின்னு கேட்குறாரு. அதெல்லாம் ஒன்றும் இல்லை, ஒரு சின்ன வீடியோ எடுக்கணும் அவ்வளோதான் அப்படின்னு சொல்லிட்டு அவர் பாட்டு கிளாஸ் எடுக்கிறத வீடியோ எடுக்க போயிடுறாரு. நீ எதா பண்ணித்தோல அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஃப்ரெண்டு வெளில போயிடுறாரு. வெளிலேருந்து உள்ளே எட்டி பார்த்தா வீடியோ ஆன் பண்ணி வச்சுட்டு இவர் பாட்டு தனியாக கிளாஸ் எடுத்துட்டு இருக்காரு. இன்னொரு பக்கம் அந்த ஸ்கூலில் இவரோட நேம் ஷார்ட் லிஸ்ட்டில் வந்துருச்சிங்க. அப்படியே சீனை கட் பண்ணி இவரை காமிச்சா, இப்போ வரைக்கும், அதாவது காலையிலேருந்து போடுதா இருக்கி, இப்போ வரைக்குமே கிளாஸ் எடுத்துகிட்டே தான் இருக்காரு, கிளாஸ் ரூமில் ப்ராக்டிஸ் பண்ணிகிட்டே தான் இருக்காரு. அப்படியே மறுநாள் ஆயிடுது. மறுநாள் காலையில் ஹீரோ என்ன பண்ணுறாரு, முதல் வேலையாக போயிட்டு அவருடைய வேலையை ரிசைன் பண்ணுறாரு, அதாவது கம்பெனியில் ஒர்க் பண்ணிட்டு இருப்பார் இல்லையா, அந்த வேலையை ரிசைன் பண்ணிட்டு வந்துடுறாரு. வந்துட்டு முடியெல்லாம் வெட்டுறாருங்க, ஏன்னா டீச்சராக போகிறோம், அப்படியே ஃபார்மலாக இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு முடியெல்லாம் வெட்டிட்டு வாக்கிங்லாம் போய் அப்படியே உடம்பை ஃபிட் ஆக்குறாரு. ஆனால் இப்போ ஒரு விஷயம் சொல்லி ஆகணுங்க, அந்த பிளேஸ் இருக்குது பாருங்களா, அவர் வாக்கிங் போகிற பிளேஸ், இதெல்லாம் பார்க்குறதுக்கே செமையாக இருக்குல்ல. வாழ்க்கையில் ஒரு நாளாச்சும் இந்த மாதிரி பிளேஸுக்கெலாம் போய் பார்த்துடணும் அப்படின்னு நினைக்கிறவங்க மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். இப்போ அப்படியே சீனகட் போனால் மறுநாள் காலையில் ஸ்கூலில் தான் காமிக்கிறாங்க. ஸ்கூலில் வந்து இந்த ரிட்டர்ன் எக்ஸாம் எழுதி ஷார்ட் லிஸ்ட் ஆனாங்க இல்லையா, இவங்களை நிறையா பேரை செலக்ட் பண்ணி கிளாஸ் எடுக்க சொல்லுவாங்க. அதாவது லைவாக எப்படி கிளாஸ் எடுக்கிறாங்க அப்படின்னு பார்க்க போகிறாங்க. இதுக்கு எல்லாரையும் வர சொல்லியிருக்காங்க ஸ்கூலுக்கு. அதனால் என்ன பண்ணுறாங்க, அந்த ரூம் அரேஞ்ச் பண்ணுறது அது இதுன்னு சொல்லிட்டு தடபுடலாம் எல்லாம் பண்ணிகிட்ருக்காங்க, வேக வேகமாக பண்ணிகிட்ருக்காங்க. இன்னொரு பக்கம் நம்ம ஹீரோயின் என்ன பண்ணுறாங்க, அவங்க கேபினில் உட்காந்துட்டு இருக்காங்க. இப்போ அவங்க ஃப்ரெண்டு சொல்கிறாங்க, அதாவது கூட இருக்க டீச்சர் சொல்கிறாங்க, அதாவது ஸ்டார்ட் லிஸ்ட்டெல்லாம் இன்றைக்கி தான் வரப்போகிறாங்களா அப்படின்ன உடனே, இதை கேட்டது நம்ம ஹீரோயின், சரி ஒரு நிமிஷம் இருங்க அப்படின்னு சொல்லிட்டு ஸ்டெப்ஸில் இறங்குறாங்க, மேலே ஏறுறாங்க, போகலாமா வேணாமா, பார்க்கலாமா வேணாமா அப்படின்னு யோசிக்கிறாங்க. அப்படி யோசிச்சுட்டு அப்படி கீழே இறங்கி வந்து அந்த கதவு ஓரமாக நின்று எட்டி எட்டி பார்த்துட்டு இருக்காங்க. ஹீரோ அங்கே இருக்காரா, உள்ளதான் இருக்காரா அப்படின்னு பார்த்துட்டு இருக்காங்க. பட் நம்ம ஹீரோ அப்போ தாங்க அங்கே வராரு. வந்து இவங்களுக்கு பின்னாடி வந்து யாரையோ தேடுறீங்க போல இருக்கு, யாரு அப்படின்னு கேட்கும் போது, நான் யாரையும் தேடலையே, சும்மா பார்த்துட்டு இருந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து போயிடுறாங்க. ஆனால் ஹீரோவுக்கு நல்லாவே தெரியுது இவங்க வந்து இவராக தான் தேடிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ அவர் பாட்டு உள்ளே போய் உட்காந்து அங்கே வள வளன்னு பேசிகிட்டு இருப்பாள், அந்த பொண்ணு பின்னாடி உட்காந்துருக்கா. அவள் பக்கத்தில் போய் உட்காந்துட்டு எல்லாம் ப்ரிப்பேர் ஆயாச்சா, எல்லாம் ரெடியா அப்படின்னு கேட்டு ரெண்டு பேரும் பேசிகிட்டு இருக்காங்க. குட் லக் அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு பேரும் ஆல் த பெஸ்ட் சொல்லி அப்படியே ஜாலியாக பேசிகிட்டு இருக்காங்க. இன்னொரு பக்கம் சீனை கட் பண்ணிங்க அப்படின்னா, டீச்சர்ஸ் எல்லாமே ரெடி ஆயிடுறாங்க. இவங்க டெஸ்ட் பண்ண போகிறாங்க இல்லையா, டீச் பண்ண சொல்லி அந்த இடத்துல எல்லோரும் ரெடியாகி உட்காந்துடுறாங்க. இவங்க எல்லாருக்கும் ஹெட்டாக ஒரு லேடி டீச்சர் இருக்காங்க. அவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, எல்லாரையும் பார்த்து கரெக்டாக மார்க் போடுங்க,
யாரையும் முகத்தை பார்த்து போடாதீங்க, அவங்க டீச்சிங் ஃபீல்டு எப்படி இருக்கு அப்படின்னு பார்த்து போடுங்க, இவங்களை வச்சுதான் நம்ம ஸ்கூலோட தரத்தை உயர்த்த முடியும் அப்படின்னு சொல்றாங்க. இப்போ ஹீரோயினுக்கு அப்படியே யோசனையா இருக்கு, யோசிச்சுட்டே இருக்காங்க. டைம் ஆச்சு, போய் டீச்சர்ஸை வர சொல்லுங்க அப்படின்னு சொன்னோடனே ஃபர்ஸ்ட் ஒருத்தவங்க அனுப்புறாங்க. இது யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வளவலன்னு பேசுவோம் இல்லையா, அந்த பொண்ணு தான். ஃபர்ஸ்ட் இவங்களை அனுப்பின உடனே போயிட்டு அப்படியே போர்டில் எழுத ஆரம்பிச்சு கிளாஸ் எடுக்க ஆரம்பிச்சிடறான். இப்படி ஆரம்பிச்சதும் அவன் என்ன சொல்றா, இந்த மாதிரி எழுதி போட்டு கிளாஸ் எடுத்தாதான் ஒரு ஸ்டூடெண்ட்டுக்கு புரியும் அப்படின்னு இல்லை, இப்போ பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு சட்டை போட்டுலாம் கழட்ட ஆரம்பிச்சிடறான். கொஞ்ச நேரத்தில் அனுமார் நெஞ்ச பொழந்து காமிச்ச மாதிரி இவ சட்டையை பொழந்து காட்டுறா. உள்ளே பார்த்தீங்கன்னா ட்ரெஸ் போட்டு தான் இருக்கா, அதாவது ஸ்கூல் யூனிஃபார்ம் போட்டிருக்கா. ஆனால் இவ சட்டையை திறந்து காமிச்சதெல்லாம் பிரச்சனை இல்லைங்க, இதை திறந்து காமிச்சிட்டு ஒரு விஷயம் சொல்கிறா பாருங்க. இப்போ நான் ஒரு ஸ்டூடெண்ட்டாகவே உணர்றேன், ஒரு ஸ்டூடெண்ட்டே ஒரு ஸ்டூடெண்ட்டுக்கு பாடம் எடுக்கும்போது அந்த ஸ்டூடெண்ட் அதை செம்மையாக புரிஞ்சுப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு திரும்ப கண்டினியூ பண்ணி அவன் பாட்டு பாடம் எடுக்க ஆரம்பிச்சிடறான். அப்படி இங்கே பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட்டு ஒரு ஸ்டூடெண்ட் வந்து கிளாஸ் எடுத்துகிட்டு போயிடறாங்க. இப்போ செகண்டாக ஒரு ஸ்டூடெண்ட் வந்து கிளாஸ் எடுத்துட்ருக்காங்க. இவங்க கிளாஸ் எடுத்து முடிச்சதுக்கப்புறம் தேர்டாக நம்ம ஹீரோ லீயே தான் கூப்பிட்றாங்க. அவர் வந்ததும் அப்படியே வணக்கம் சொல்கிறாரு எல்லாருக்கும். எல்லாரும் என்ன சொல்கிறாங்க, நார்மலாக நர்வஸ் ஆகாமல் எப்படி நார்மலாக பேசுவியோ அதே மாதிரி பேசுப்பா அப்படின்னு சொன்னதும் அவர் பாட்டு அப்படி திரும்பி நின்றுட்டு இருக்காரு, சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் மாதிரி. இப்படி திரும்பி நின்றுட்டு இருந்தவர் திரும்ப வேகமாக வந்து நம்ம ஹீரோயின் டேபிளில் ஓங்கி ஒரு தட்டு தட்டுறாருங்க. ஏன்னா அவங்க நிமிந்து கூட அவரை பார்க்கவே இல்லை, கீழே குனிஞ்சிக்கிட்டே இருக்காங்க. அதனால தான் கிளாஸ் எடுக்கிற டைமில் நீ கிளாஸை கவனிக்காமல் இங்கே என்ன பார்த்துட்டு இருக்கா, எழுந்து வெளில போ, எழுந்து வெளில போ அப்படின்னு சொல்கிறாரு. ஆக்சுவலாக இவர் ரியலாக சொல்லலையா, இதெல்லாம் நடிப்பு, ஏன்னா இப்போ ஒரு சார் இல்லையா, அதனால் ரொம்ப நேரமாக ஒரு டீச்சர் அப்படி ஒரு ஸ்டூடெண்ட்டுக்கு அட்வைஸ் பண்ணுவாங்களோ அந்த மாதிரி ஹீரோயினுக்கு அவர் அட்வைஸ் பண்ணிகிட்டு இருக்காரு. அப்புறம் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு என்னென்னோ கதை சொல்லிட்டு இருக்காரு. போர்டில் எழுதி கிளாஸே எடுக்கவே இல்லை ரொம்ப நேரமா, ரொம்ப நேரம் கழிச்சு போர்டில் போயிட்டு எழுதி கிளாஸ் எடுக்கிறாரு. அதாவது எந்த கொஸ்டின் எடுத்து இப்போ கிளாஸ் எடுக்கிறாரு அப்படின்னா, இவர் சின்ன வயசுல ஸ்டூடெண்ட்டாக இருக்கும் போது ஹீரோயின் இவருக்கு ஒரு கிளாஸ் எடுத்திருப்பார் இல்லையா, அப்போ ஒரு கொஸ்டினை இவருக்கு எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பா, அதே கொஸ்டினை இப்போ இவர் இங்கே இருக்க எல்லாருக்கும் எக்ஸ்பிளைன் பண்ணுறாரு. இவர் எக்ஸ்பிளைன் பண்ணுற விதத்தை பார்த்து அங்கே இருக்க எல்லா ஸ்டாஃபுக்குமே பிடிக்குது, ஹீரோயினுக்கெலாம் பர்சனலாகவே டச் ஆயிடுது. ஏன்னா ரொம்ப நாளுக்கு முன்னாடி ஹீரோயின் இந்த கொஸ்டினை ஹீரோக்கு எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பா, பட் ஹீரோ இப்போ வரைக்கும் அதை ஞாபகம் வச்சுட்டு இந்த இடத்துல பேசுகிறாரு. அதனால் அவளுக்கு அப்படியே ஆச்சரியமாக இருக்குது. அப்படியே சீனை கட் பண்ணால் இந்த ஸ்கூலில் ஒர்க் பண்ணுற ஸ்டாஃப் ஒருத்தவங்க வீட்டில் இருக்காங்க, வீட்டில் உட்காந்து எதையோ பார்த்துட்ருக்காங்க. இப்போ அவருடைய பையன் அப்படியே வீட்டுக்குள்ளே வராரு, வந்ததும் ஸ்கூலில் நடந்த எல்லாத்தையும் சொல்கிறாங்க. உன் கூட படித்த பையனா இந்த மாதிரி பெரிய ஆள் ஆகிட்டான்டா, ஸ்கூலுக்கே வந்து அங்கே போய் டீச்சர் ஆக போகிறான், ஆனால் நீ மட்டும் இப்படியே இருக்கே அப்படின்னு சொல்லும் போது அதெல்லாம் விடுமான ரொம்ப டயர்டாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அவர் ட்ரெஸ் எல்லாம் கழட்டிகிட்டே இருக்காரு. பட் இவங்க எவ்வளோ சொல்கிறாங்க, அவர் ட்ரெஸ் எல்லாம் கழட்டி வச்சுட்டு வந்து அப்படியே வந்து பெட்டில் படுத்துங்கிறாரு, ஏன்னா ரொம்ப டயர்டாக இருக்கார் போல இருக்கு. நீ எதுக்கு இந்த மாதிரி வேலை செஞ்சு கஷ்டப்பட போகிற, ஸ்கூலுக்கு வந்தனா கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. அம்மா நீங்கள் எது வேணால் சொல்லுமா, ஆனால் நான் தூங்கி ஏந்ததுக்கப்புறம் சொல்லுமா அப்படின்னு சொல்லிட்டு அவர் பாட்டு போய் நல்லா போத்திட்டு படுத்துறாருங்க. சரி ஓகே தூங்குடா அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் போத்தி விட்டு அங்கேருந்து கிளம்பிடுறாங்க. இப்போ அப்படியே சீனை கட் பண்ணால் எக்ஸாம் ரிட்டன் டெஸ்ட்டு எல்லாம் பண்ணிட்டாங்க இல்லையா, ப்ராக்டிக்கல் டெஸ்ட்டு எல்லாம் பண்ணிட்டாங்க இல்லையா, இதெல்லாம் வச்சு ஸ்கூலில் இருக்க டீச்சர்ஸ் எல்லாமே ஒன்றா உட்காந்து பேசுகிறாங்க. எல்லாரும் சேர்ந்து தான் முடிவு பண்ணுவாங்க யார் வேணும், யார் டீச்சராக வேணும் அப்படின்னு சொல்லிட்டு. இப்படி முடிவு பண்ணும் போது லீயோட பேர் ஃபர்ஸ்டில் வருது. அவர் ரிட்டன் டெஸ்ட்லேயும் செம்மையாக பண்ணிட்டாரு, ப்ராக்டிக்கல்லையும் செம்மையாக பண்ணிட்டாரு இல்லையா, அதனால். பட் நம்ம ஹீரோயின் என்ன சொல்கிறாங்கன்னா, அவர் டீச்சராக வர்றதே அவங்களுக்கு சுத்தமாக பிடிக்கவே இல்லை. ஏன் பிடிக்கல அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவர் ஏற்கனவே ஒர்க் பண்ணுற கம்பெனியில் அவருக்கு சேலரி ரொம்ப அதிகமாக தான் கொடுக்குறாங்க. பட் அவர் இங்கே டீச்சராக வந்தார்னா அதை விட இங்கே பாதி சேலரி தான் கொடுப்பாங்க. அது மட்டும் இல்லாமல் இவங்களுக்கு ரொம்ப மைண்ட் டிஸ்டர்ப் ஆகுது அவர் இங்கே வர்றதுனால, அதனால் அதை கெடுத்து விடுறதுக்கு தான் பார்க்குறாங்க. லீ நம்ம ஸ்கூலுக்கு வர்றது ஒரு பிரச்சனை இல்லை, பட் அவர் ஸ்டூடெண்ட்டு, அவருக்கு நிறைய எக்ஸ்பீரியன்ஸ் இருக்காது இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு மறிச்சு மறிச்சு பேசுகிறாங்க. அது மட்டும் இல்லாமல் அவர் ஏற்கனவே இருந்த கம்பெனிலேருந்து பாதியிலே வந்துட்டாரு, இங்கேருந்தும் பாதியிலே அவர் போகிறதுக்கு நிறைய சான்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. பட் மெஜாரிட்டி ஓட்டு வந்து லீக்கு தான் விழுது, அதனால் அவர் செலக்ட் பண்ணி ஆகணும். அந்த டீமோட ஹெட் என்ன சொல்கிறாரு, ஒரு டைம் அவனுக்கு சான்ஸ் கொடுத்து பார்க்கலாம், கண்டிப்பாக அவன் நல்லா பண்ணுவான் அப்படின்ற மாதிரி அவரையும் செலக்ட் பண்ணுறாங்க. அப்படி சீனை கட் பண்ணிங்கன்னா ஹீரோட வீட்டில் ஹீரோட அப்பா உட்காந்து டிவி பார்த்துட்டு இருக்காரு. அவங்க அம்மா அப்படியே அங்கே நடந்து வராங்க. நடந்து வந்து, நான் சாப்பிட்டது முதுகெலாம் பிடிச்சிச்சு போல இருக்கு, என் முதுகை கொஞ்சம் அமுத்தி விடுங்க அப்படின்னு சொல்லவும் அவர் அப்படியே அமுத்து விட்டுட்டு, ஒழுங்காக சாப்பிட்ணும், கண்ட மணிக்கு கண்டதெல்லாம் தின்னனா இப்படி தாமா ஆகும் அப்படின்னு அவங்களுக்கு அட்வைஸ் பண்ணிட்டுருக்காரு. அவங்க அம்மா திரும்பி, உங்களை முதுகை தான் அமுத்த சொன்னேன், அப்படியே பெருசாக ஏதோ சொன்ன மாதிரி ஓவராக அட்வைஸ் பண்ணிட்டுருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு பேசிகிட்டே இருக்காங்க. இப்படி பேசிகிட்டே இருக்கும்போது நம்ம ஹீரோ அப்படியே என்ட்ரி கொடுக்குறாருங்க. என்ட்ரி கொடுத்தது என்னப்பா சாப்பிட்டியா, நைட்டு சாப்பாடு எடுத்து வைக்கிட்டோமா அப்படின்னு கேட்டதும், அதெல்லாம் இல்லைமா நான் சாப்பிட்டேன், ஆனால் அவங்கள்ட்ட ஒன்று சொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அப்பாக்கிட்டையும் அம்மாக்கிட்டையும் பேச ஆரம்பிக்கிறாரு. எடுத்த உடனே என்ன சொல்கிறாருன்னா, நான் வேலையை விட்டுட்டேன், ரிசைனிங் லெட்டர் கொடுத்துட்டு அவங்களும் அக்செப்ட் பண்ணிட்டாங்க அப்படின்னு சொல்கிறாரு. இப்படி சொன்ன உடனே அவங்களுக்கு செம்ம ஷாக்கிங், என்னப்பா என்னாச்சு, வேறு ஏதாவது பெரிய வேலை கிடச்சிருக்கு அப்படின்னு கேட்கும்போது, இப்போ தான் அவர் என்ன சொல்கிறாருன்னா, நான் அந்த வேலையை விட்டுட்டு நான் ஸ்கூலுக்கு டீச்சராக போக போகிறேன், அதுவும் நான் படித்த ஸ்கூல் இருக்கு இல்லையா அந்த ஸ்கூலுக்கே டீச்சராக போக போகிறேன் அப்படின்னு சொல்கிறாரு. இதை கேட்டதும் அவங்க அப்பாக்கெல்லாம் செம்ம கடுப்பாகுது, என்ன நீ பண்ணுறா, ஏன் அந்த மாதிரி பண்ண அப்படின்னு கத்துறாரு.
எங்கள்கிட்ட சொல்லாம நீ எப்படி இதை பண்ணலாம் அப்படின்னு கேட்கும்போது, உங்கள்கிட்ட சொன்னா கண்டிப்பா நீங்க விட மாட்டீங்க, வேலையை விடாதன்னு தான் சொல்லுவீங்க, அதனாலதான் நான் சொல்லல அப்படின்னு சொல்றாரு. இப்ப அவங்க அப்பாவுக்கு செம கடுப்பாயி, என்ன தைரியத்துல நீ வேலையை விட்டுட்டு வரலாம், அங்க உனக்கு அவ்வளவு சேலரி கொடுக்குறாங்க, இங்க மட்டும் உனக்கு அவ்வளவு சேலரி கொடுக்க போறாங்களா என்ன, அதை விட பாதி சம்பளம் தான் வரப்போகுது, நீ என்ன முட்டானா என்ன, உனக்கு அறிவு இருக்கா என்ன அப்படின்னு என்னென்னமோ கண்டமே நீ திட்டுறாரு. இப்படியே ஒரு கோவப்பட்டு பேசிட்டே இருக்கும்போது அவங்க அம்மா ஏதோ சாப்பிட்டாங்க இல்லையா, அவங்களுக்கு வாமிட் வர மாதிரி இருக்கு, அவங்க பாட்டு வாஷ்ரூம் போயிட்டு வாமிட் பண்ணிட்டு இருக்காங்க. அவங்க வாமிட் பண்ண போனதை பார்த்துட்டு ஹீரோ பின்னாடி எழுந்து போறாருங்க, போயிட்டு அவங்கள தூக்கறதுக்கு போறாரு. பட் நீ என்ன தோணாதான் எட்டப்போன்னு சொல்றாங்க, ஏன்னா கோவம் வந்துச்சு அவங்களுக்கு, இவர் வேலையை ரிசைன் பண்ணிட்டார் இல்லையா, அதனால. உடனே அவங்க அப்பா வந்து அவங்க அம்மாவை கூப்பிட்டு போயிடுறாரு. ரெண்டு பேரும் இவர்கிட்ட பேசவே மாட்டாங்க, இவர் வந்து பேச ட்ரை பண்றாரு, ரெண்டு பேரும் கோவத்துல இருக்காங்க, அதனால என்ன பண்றாரு, போயிட்டு வெளியில வச்சிருந்த ஒரு பேக் எடுத்துட்டு நேரம் ரூம்குள்ள போயிட்டு வீட்டுல நடந்த சண்டையை நினைச்சு வெக்ஸ் ஆயிடுவார் அப்படின்னு பார்த்தா, போயிட்டு நல்லா புக் எடுத்து வச்சு படிக்க ஆரம்பிச்சிட்டாரு. அப்படியே சீன கட் பண்ணா நம்ம ஹீரோயினை தான் காமிக்கிறாங்க. அவங்க என்ன பண்றாங்க அப்படின்னா, ஹீரோ கிளாஸ் எடுத்திருப்பாரு இல்லையா, அந்த வீடியோவை ரெக்கார்ட் பண்ணிருப்பாங்க. அந்த வீடியோ உட்காந்து பாத்துட்டு இருக்காங்க. பாத்துட்டு அவரு ஒரு மெசேஜும் போடுறாங்க, நாளைக்கு இந்த இடத்துல வா இங்க மீட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு. அதே மாதிரி ஹீரோ அங்க வந்து வெயிட் பண்ணிட்டு இருக்காரு. இப்ப ஹீரோயின் கார்ல வந்து அப்படி கார் பார்க் பண்ணிட்டு அந்த இடத்துக்கு வந்தா, பார்க் மாதிரி இருக்குங்க, நம்ம ஊர்ல எல்லாம் பார்க் எங்க இருக்கும், கீழே தான் இருக்கும் தரையில, பட் அவனுக்கு ஏதோ பில்டிங் மேல தூக்கி பார்க்க வச்சிருக்காங்க போல. அந்த பார்க் மாதிரி இருக்க இடத்துல உட்காந்து பேசிட்டு இருக்காங்க. இப்படி பேசிட்டு இருக்கும் போது, இந்த இடம் உங்களுக்கு ஞாபகம் இருக்கா அப்படின்னு ஹீரோ கேக்குறாரு. இது எப்படி மறக்க முடியும் சொல்லுங்க, வாரம் வாரம் என்ன இங்கதான் கூப்பிட்டு வருவீங்க, கிளாஸ் எடுப்பீங்க, அதாவது ஹீரோ படிச்சுட்டு இருக்கும் போது இங்க கூட்டம் வந்து கிளாஸ் எடுத்திருப்பாங்க, அதான் சொல்றாரு. சரி வாங்க உட்காந்துட்டே இருக்க தேவையில்ல, அப்படியே நடந்துகிட்டே பேசலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல நடந்துகிட்டே பேசிட்டு இருக்காங்க. இப்படி ரெண்டு பேரும் பேசிட்டே இருக்கும் போது ஹீரோயின் என்ன சொல்றாங்க அப்படின்னா, உனக்கு இந்த டீச்சர் வேலை கிடைக்கவே கிடைக்காது அப்படின்னு சொல்றாங்க. ஏன் அப்படி சொல்றீங்க அப்படின்னு ஹீரோ அதிர்ச்சியோட கேட்கும் போது, அதெல்லாம் ஒரு காரணத்தோட தான் சொல்றேன், அது உனக்கு கிடைக்க வாய்ப்பே இல்லை, இங்க பாரு இவ்வளோ பெரிய உலகம் இருக்கு, இந்த உலகத்துல நிறைய வேலை இருக்கும் சரியா, நீயா இந்த வேலை தான் வேணும் அப்படின்னு இதை பிடிச்சிட்டு இருக்க, இந்த மாதிரி வேற ஏதாவது போய் வேலை செய்ய ட்ரை பண்ணு, ஆல்ரெடி நீ அந்த கம்பெனியில ஒர்க் பண்ணலையா, அதோட எக்ஸ்பீரியன்ஸ் வச்சு வேற கம்பெனிக்கு போய் வேலை தேடு அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. அப்படியே சொல்லிட்டு, நானும் இந்த மக்கள்ல ஒரு மக்களா தான் வாழ்ந்துட்டு இருக்கேன், எல்லாரும் வாழ்றாங்க, சாப்பிட்றாங்க, தூங்குறாங்க, இதேதான் நானும் பண்ணிட்டு இருக்கேன், சம்பாரிச்சு மட்டும் என்ன பிரயோஜனம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. பட் நம்ம ஹீரோ இதெல்லாம் கேட்டுட்டு அப்படி லிசன் பண்ணிட்டே இருக்காரு. ஒரு கட்டத்துக்கு மேல பேச ஆரம்பிச்ச ஹீரோ என்ன சொல்றாருன்னா, எனக்கு சரியான ஜாப் இதுவா தான் இருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன், நீங்க நீ மட்டும் சரியான ஜாப் இதுதான் அப்படின்னு சூஸ் பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னு சொல்றாரு. எனக்கு இவ்வளோ பெரிய உலகமா இருந்தான்னா, எவ்வளோ பெரிய உலகமா இருந்தான், நான் நம்மளுடைய மனசு ரொம்ப சின்னது இல்லையா, அதனால அவங்கவுங்களுக்கு பிடிச்சதுதான் அவங்கவுங்க பண்ண முடியும், அதனால நீங்க ரொம்ப அதிக பிரசங்கித்தனமா பேசுறீங்கன்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லிடுறாரு. இதை கேட்டவுடனே ஹீரோயினுக்கு சமக்கம் வந்து அங்கிருந்து அப்படியே வெளில போயிடுறாங்க. ஏன்னா அதிக பிரசங்கித்தனம் அப்படின்னு சொல்லியிருப்பாரு இல்லையா, ஒரு ஸ்டூடெண்ட் வந்து இந்த மாதிரி நம்மளை பார்த்து சொல்லிட்டானே அப்படின்னு சொல்லிட்டு கோவத்துல அங்கிருந்து போயிடுறாங்க. அவர் எவ்வளவோ தடுக்க முயற்சி பண்றாரு, அதெல்லாம் கேட்காம வேகமா போயிட்டு அவங்களுடைய கார் எடுத்துட்டு போக போறாங்க. இப்ப ஹீரோ வேகமா மேலிருந்து கீழே ஓடி வந்து ஒரு நிமிஷம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த விண்டோவை தட்டுறாரு. ஓப்பன் பண்ணதும் என்ன அப்படின்னு கேட்கும் போது, நீங்க ரொம்ப பதட்டமா இருக்கீங்க, நான் வேணா கார் ஓட்டட்டுமா அப்படின்னு கேட்கறாரு. பட் அதெல்லாம் ஒண்ணு தேவையில்ல, 402 பஸ் நம்பர் பஸ் வரும், அதுல ஏறி போப்பா அப்படின்னு சொல்லிட்டு அங்கிருந்து கார் எடுத்துட்டு போயிடுறாங்க. போயிட்டு அங்க ஒரு டோல்கேட் இருக்குங்க, அங்க பே பண்ணும் போது உங்களுக்கு அசியமா போச்சு அவர் அந்த மாதிரி கேட்டதும், அதெல்லாம் நினைச்ச ஒரு மாதிரி விக்ஸா ஃபீல் பண்ணிட்டு அப்படியே போறாங்க. அப்படியே சீனை கட் போனா இந்த சோடாபுட்டி சார் இருக்காருல, இவரை தான் காமிக்கிறாங்க. இவர் யார் என்ன அப்படின்னு தெரியுதா உங்களுக்கு, யார் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஹீரோயினை அடிச்சு அமைச்சிருப்பாரு இல்லையா, அவரு தான் இவரு. இவர் ஸ்டூடெண்ட் கிட்ட என்ன சொல்லிட்டு இருக்காரு அப்படின்னா, இந்த டைம் க்வெஸ்சன் எல்லாமே ரொம்ப டஃபா இருக்கும், அதாவது அவுட் ஆஃப் சிலபஸ்ல இல்லைன்னா கூடமே உங்க புக்ல இருந்தே ரொம்ப டஃப்பான க்வெஸ்சன் எல்லாம் எடுத்திருக்கேன் அப்படின்னு சொல்றாரு. இதெல்லாம் கேட்டதுமே ஸ்டூடெண்ட் ஒரு மாதிரி பயமாயிருது, என்னடா இப்படிலாம் சொல்றாங்களே அப்படின்னு சொல்லிட்டு கடுப்புல இருக்காங்க. இதெல்லாம் சொல்லிட்டு நான் சொன்னபடி கரெக்டா ஃபாலோ பண்ணுங்க, ஃபாலோ பண்ணீங்கன்னா மட்டும்தான் உங்களால பாஸ் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்டூடெண்ட் எல்லாம் ரொம்ப கடுப்பேத்தி விட்டுட்டு அங்கிருந்து இவர் போயிடுறாரு. இன்னொரு பக்கம் நம்ம ஹீரோயின் கார் எடுத்துட்டு இப்பதான் ஸ்கூலுக்கு வராங்க. வரும் போதே அவங்களுக்கு போன் வருதுங்க, யாருக்கிட்ட இருந்து அப்படின்னா, கோட் போட்டுட்டு அங்க சுத்திட்டு இருப்பாரு இல்லையா ஒரு சார், அவர்கிட்ட இருந்துதான். வந்ததும் தோதும் வரேன் சார் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க மேல ஏறி போறாங்க. மேல போய் பார்த்தா அவர் ஆல்ரெடி போன் பேசிட்டு இருக்காரு. எந்த இஷ்யூ பத்தி பேசிட்டு இருக்காரு அப்படின்னா, இவர் க்வெஸ்சனை டஃபா எழுக போறாரு அப்படின்னு சொல்லிட்டு ஸ்டூடெண்ட் கிட்ட சொல்லியிருப்பாரு இல்லையா, அந்த நியூஸ் அப்படியே ஃபிளட் ஆகி இவர்கிட்ட வந்துருச்சு. அதை பத்தி தான் நம்ம ஹீரோயின் கிட்ட பேச போறாரு. இப்ப போன்லயும் அதை பத்தி தான் பேசிட்டு இருக்காரு. போன் பேசி முடிச்சிட்டு வந்து நம்ம ஹீரோயின் கிட்ட சொல்றாரு, நம்ம கேட்ட அந்த ஒரு இஷ்யூனால இப்ப க்வெஸ்சன் எல்லாத்தையுமே டஃபா எடுத்துட்டாரு, என்ன பண்றதுனே தெரியல அப்படின்னு சொல்லும் போது ஹீரோயின் என்ன சொல்றா, அதுக்காக என்ன போயிட்டு அவர்கிட்ட மன்னிப்பு கேட்க மட்டும் சொல்லாதீங்க, ஏமா தப்பே கிடையாது அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கு கோட் போட்ட சார் என்ன சொல்றாரு அப்படின்னா, நீ சொன்னாலும் நான் அதை பண்ண சொல்ல மாட்டேன், நான் வேணா போயிட்டு அவரு காலில் வந்து மன்னிப்பு கேட்போமா, ஆனா உன்ன போயிட்டு கேட்க சொல்லுவேனா, நீங்க எவ்வளவு பெரிய ஒரு அறிவு மிக்க டீச்சர் அப்படின்னு சொல்லிட்டு இங்க இருக்க எல்லா ஸ்டூடெண்ட்டுக்குமே தெரியும், ஏன்னா இந்த ஸ்கூல்ல இருக்க எல்லா ஸ்டூடெண்ட்டுக்குமே உங்களை ரொம்ப பிடிக்கும், ஏன் இன்க்ளூட் எனக்குமே உங்களை ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு சொல்றாரு. தற்பெருமாலாம் வேணாம் சார் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயினும் லைட்டா வைக்க போடுறாங்க. அப்படியே சீன கட் பண்ணா நம்ம ஹீரோவை தான் காமிக்கிறாங்க. ஹீரோவும் அவருடைய அப்பாவும் ஒரு ஹோட்டல்ல உட்காந்து சாப்பிட்டுட்டு இருக்காங்க.
நம்மலாம் என்ன பண்ணுவோம், சமைச்சு கொண்டு வந்து வச்சு சாப்பிடுவோம். ஆனால் இவங்க உட்கார இடத்துல சமைச்சு சாப்பிட்டுட்டு இருக்காங்க. இப்போ அவங்க அப்பா என்னென்னவோ சொல்லி ட்ரை பண்ணுறாரு, நீ வேற கம்பெனிக்கு போடா, அங்கே போடா, இங்கே போடா அப்படின்னு சொல்லிட்டு. நானே கூட உனக்கு ரெக்கமெண்ட் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லும் போது அதெல்லாம் இவர் கேட்கறதுக்கு ரெடியாகவே இல்லை. நான் பிடிச்ச முயலுக்கு மூணு காலு தான்ப்பா அப்படின்னு சொல்லிட்டு அவர் அப்பா கிட்டே சொல்கிறாரு. இவங்கிட்டலாம் எவனா பேசுவான் அப்படின்னு சொல்லிட்டு வெக்ஸான் அவங்க அப்பா என்ன பண்ணுறாரு, இறங்கி அங்கேருந்து போயிடுறாருங்க. பட் புள்ள என்ன பண்ணுறாரு தெரியுமா, அப்பா வாங்கி வச்ச சாப்பாடை வேஸ்ட் பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டு அங்கேவே உட்காந்து எல்லாத்தையும் சாப்பிட்டுட்டு இருக்காரு. இப்போ அப்படியே சீனை கட் பண்ணால் ஹீரோ என்னதான் காமிக்கிறாங்க, ஸ்கூல்லேயே உட்காந்து என்ன பண்ணிட்டு இருக்கா அப்படின்னா, டஃபாக கொஸ்டின் எடுத்துட்டாங்க அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா, அதனால ஸ்டூடெண்ட்டுக்கு எப்படிலாம் கிளாஸ் எடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சு அவங்க தனியாக ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருக்காங்க. அதனால ஸ்டூடெண்ட்டுக்கு எப்படி கிளாஸ் எடுக்கலாம் அப்படின்லாம் யோசிச்சு அவங்க தனியாக ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருக்காங்க. இப்படி ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருக்கும் போது அந்த இடத்துல கோட் போட சார் இருக்கார் இல்லையா, அவர் வராருங்க. அவர் வந்துட்டு என்ன சொல்றாரு, நான் வீட்டுக்கு போறதுக்காக தான் வந்தேன், பட் இங்க லைட் எரிஞ்சுதா, கண்டிப்பா நீங்க தான் இருப்பீங்கன்னு நினைச்சு இங்க வந்துட்டேன் அப்படின்னு சொல்றாரு. சொல்லிட்டு அவர் வாங்கிட்டு போன ஃபுட்டு இருக்கு இல்லையா, அதை ரெண்டு பேரும் உட்காந்து அப்படியே சாப்பிட்டுட்டு இருக்காங்க. சாப்பிட்டுட்டு இருக்கும் போது இவங்க 14 விஷயமா இங்க ஒர்க் பண்றாங்க, அதனால அவங்களுக்கு பேசிக்கிறதுக்கு நிறைய விஷயம் இருக்கும். அப்போ வந்து கோட் போட சார் என்ன சொல்கிறாரு, நான் வந்த புதுசில் ரொம்ப நர்வஸாக ஃபீல் பண்ணேன், அப்போலாம் ரொம்ப ஒரு மாதிரி ஃபீல் ஆச்சு, நீங்கள் தான் அப்போ எனக்கு உறுதுணையாக இருந்தீங்க, எல்லாம் சொல்லி கொடுத்தீங்க அப்படின்னு சொல்கிறாரு. அப்படியே நார்மலாக பேசிகிட்டு இருக்காங்க. பேசிகிட்டு இருக்கும்போது அவர் என்ன சொல்லிடுறாரு அப்படின்னா, நீங்கள் எனக்கு கிளாஸ் எடுத்த மாதிரி ஏன் லீக்கு கிளாஸ் எடுக்கக்கூடாது அப்படின்னு கேட்குறாரு. உடனே உங்களுக்கு என்ன சொல்கிறதுனே தெரியல, அமைதியாகவே இருக்காங்க. அப்படியே சீனை கட் பண்ணால் ஹீரோயின் நைட்டு வீட்டுக்கு வந்துடுறாங்க. வீட்டுக்கு வந்துட்டு அமைதியாக உட்காந்துட்டே இருக்காங்க, மூட் ஆஃபாக இருக்காங்க போல இருக்கு. இப்போ போயிட்டு அப்படியே ப்ரெஷ் பண்ணிட்டு ஃப்ரெஷ் அப் ஆகிட்டு இருக்காங்க. இப்படி ப்ரெஷ் பண்ணிட்டு இருக்கும் போது ஹீரோயினை எல்லாரும் அவதூறாக பேசியிருப்பாங்க இல்லையா, இதை பற்றிலாம் யோசிச்சு பார்க்குறாங்க. யோசிச்சு பார்த்துட்டு வந்து உட்காந்து திரும்ப கொஸ்டின் எடுத்து ப்ரிப்பேர் பண்ண ஆரம்பிச்சிடுறாங்க. மறுநாள் காலையில் ஹீரோயின் ஸ்கூலுக்கு கிளம்பி வந்து அவங்க கோட் போட சார் இருக்கார் இல்லையா, அவர்கிட்ட பேசிகிட்டு இருக்காங்க. அவர் என்ன சொல்கிறார் அப்படின்னா, நீங்கள் தான் கண்டிப்பாக அவனுக்கு கிளாஸ் எடுக்கணும் அப்படின்னு சொல்லிடுறாங்க. வேற வழியாக இல்லை, இவங்களும் அக்செப்ட் பண்ணிக்கிறாங்க. அவங்க எவ்வளவோ சொல்லி பார்ப்பாங்க, நான் ட்ரெயினியாக இருக்க மாட்டேன், வேற யாராவது ட்ரெயின் பண்ண சொல்லுங்க அப்படின்னு சொல்லிட்டு அதெல்லாம் ஒத்துக்க மாட்டாங்க. இன்னொரு பக்கம் ஸ்கூல் ஃபுல்லாக எல்லாரும் யாரை பற்றி பேசுகிறாங்க அப்படின்னா, நம்ம ஹீரோ லீயை பற்றி தான் பேசுகிறாங்க. அவர் செம்மையாக கிளாஸ் எடுத்துட்டு பாருங்க, அந்த வீடியோ வச்சு எல்லாரும் பார்த்து பேசிட்டு இருக்காங்க. அப்படி சீனை கட் பண்ணால் ஹீரோ அப்படியே ஓடி வந்துட்டு இருக்காரு, வாக்கிங்லேயே வந்துட்டு இருக்காரு. இன்னொரு பக்கம் நம்ம ஹீரோயின் எப்பயுமே மிட் நைட்ல ஒரு ஹோட்டலில் மீட் பண்ணுவாங்க இல்லையா, அந்த ஹோட்டலில் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. அப்படியே அந்த ஹோட்டலுடைய ஓனர் இருக்காங்க இல்லையா, அவங்க கிட்டலாம் ரொம்ப கேஷுவலாக அப்படியே பேசிட்டு இருக்காங்க. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அங்கே அடிக்கடி அவங்க வர்றதுனால ரொம்ப கேஷுவலாக பேச ஆரம்பிச்சிடுறாங்க. ஹீரோ அங்கே வந்த உடனே, நான் போயிட்டு அவர்கிட்ட பேசுகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சின்ன ரூம் மாதிரி இருக்குங்க, அந்த ரூமில் போய் பேச ஆரம்பிக்கிறாங்க. ஃபுல்லாக கண்ணாடி கிளாஸ் போட்டு தான் இருக்கு. இவங்க பேச ஆரம்பித்த உடனே அந்த கடையோட ஓனர் இருக்கார் இல்லையா, அவர் என்ன பண்ணுறாரு அப்படின்னா, அந்த கண்ணாடி கிளாஸ்லாம் மூடி விடுறாரு. நல்லா ரகசியமாக பேசட்டும் அப்படின்னு சொல்லிட்டு, இந்த மாதிரி ஹோட்டல் நம்ம ஊர்லேயே தான் இருந்தால் மறக்காமல் சொல்லிட்டு போங்க, கண்டிப்பாக மிஸ் பண்ணாமல் விசிட் பண்ணி பார்க்குறேன். உள்ளே போயிட்டு நம்ம ஹீரோயின் ஹீரோ கிட்ட ரொமான்ஸெல்லாம் பேசல, அவனை வச்சு ரொம்ப பயம் கொடுத்துறா, கிளாஸ் இப்படி இருக்கும் அப்படி இருக்கும், இதுக்கப்புறம் நீங்கள் டீச்சர் ஆகிட்டீங்க அப்படின்னா அது பண்ணணும் இது பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு. பட் ஹீரோ என்ன சொல்கிறாருன்னா, வேற ஏதாவது கேஷுவலாக பேசலாமே அப்படின்னு கேட்குறாரு. ஆனால் ஜிம் என்ன பண்ணுறாங்க, திரும்ப திரும்ப அதையே சொல்லிட்டு இருக்காங்க, நீங்கள் ஸ்கூல்குள்ளே மட்டும் வந்துட்டீங்கன்னா மற்ற டீச்சர்ஸ் எல்லாமே உங்களுக்கு எதிரி ஆயிடுவாங்க, நீங்கள் புதுசாக வந்திருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு உங்களை எல்லாத்துலேயும் டாமினேட் பண்ண நினைப்பாங்க. இன்னும் எக்ஸட்ரா எக்ஸட்ரா என்னென்னவோ சொல்கிறாங்க. பட் ஹீரோ எதுவுமே பேசாமல் அமைதியாக தான் உட்காந்துருக்காரு. லாஸ்ட்டாக பேசி முடிச்சுட்டு ஹீரோயின் என்ன சொல்கிறாங்க, இதை சொல்கிறதுக்காக தான் உன்னை வர சொன்னால், இப்போ நீ கிளம்பலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. அவன்கிட்ட பாசமாக ஒரு வார்த்தை கூட பேசவே இல்லை, ஹார்டாக தான் பேசியிருப்பாங்க. சரி நீ இப்போ கிளம்பு அப்படின்னு சொன்ன உடனே ஹீரோ என்ன பண்ணுறாரு, அங்கேருந்து கிளம்பிடுறாரு. ஏன்னா அந்த அளவுக்கு அவங்க ஹார்டாக பேசிடுவாங்க. வெளியில் வந்து நின்று அப்படியே யோசிச்சு பார்த்துட்டு, வேறு வழி இல்லை, இவங்கள்ட்ட போய் பேசினா இன்னும் நம்மளை மூட் ஆஃப் தான் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ அங்கேருந்து கிளம்பிடுறாரு. இன்னொரு பக்கம் ஹோட்டலில் இருந்த ஒருத்தவங்க ஹீரோயின் கிட்ட வந்து, நீங்கள் எதுக்கு அந்த பையன்கிட்ட இவ்வளோ ஹார்டாக பேசுறீங்க, யார் அந்த பையன் அப்படின்னு கேட்கும் போது, அவன் என்னோட ஸ்டூடெண்ட் அப்படின்னு சொல்கிறாங்க. ஏன் அப்படி பேசினான்னும் போது, ஜஸ்ட் அவனுக்கு கிளாஸ் எடுத்தா அவ்வளோதான் அப்படின்னு சொல்லும் போது, அவன் என்ன முட்டாளா என்ன, அவனுக்கு அவ்வளோ தூரம் கிளாஸ் எடுத்தீங்களே அப்படின்னு கேட்கும் போது, அவன் முட்டாளெலாம் இல்லை, ரொம்ப புத்திசாலி அப்படின்னு சொல்கிறாங்க. அப்படியே சீனை கட் பண்ணால் மறுநாள் காலையில் ஹீரோ ஸ்கூலுக்கு வந்துடுறாருங்க. வந்ததும் வேற யாரும் வந்து விசிட் பண்ணலாம், நம்ம ஹீரோயின் தான் வந்து விசிட் பண்ணுறாங்க. ஹீரோவோட சேர்ந்து இன்னொரு பொண்ணும் அங்கே டீச்சராக செலக்ட் ஆகியிருக்காங்க. ரெண்டு பேரும் அவங்க விசிட் பண்ணி, வேறு சார் யாரும் வர முடியல, அவங்களாம் பிஸியாக இருந்தாங்க, நான் ஃப்ரீயாக இருந்தேன், நான் அவங்களுக்கு கிளாஸ் எடுக்க வந்துட்டேன், சரி வாங்க அப்படின்னு கூட்டு போயிட்டு அவங்களோட கேபினை காட்டுறாங்க. இப்படி காட்டும் போது ஹீரோயினோட கேபினுக்கு ரெண்டு கேபின் பக்கத்தில் ஹீரோட கேபின் இருக்குது. நம்ம ஹீரோயின் திருட்டுத்தனமாக அப்படியே நம்ம ஹீரோவை பார்க்குறாங்க. அப்படியே இந்த எபிசோடை முடிச்சிடுறாங்க. காய்ஸ், நெக்ஸ்ட் எபிசோடில் இவங்களுக்குள்ளே எப்படி லவ் சிங்க் ஆகுது அப்படின்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி இந்த ட்ராமா உங்களுக்கு பிடிச்சிருக்கா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லிட்டு போங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திக்கலாம். பாய்.